சிந்தனை என்ன என்று காசு கொடுத்து வாங்குவீர்கள்? மேக்சிமம் பெரிய காசு 5000 ரூபாய் வாங்கிருவீங்களா? 5000 ரூபாயில கிடைச்சிருமா? இந்த பொன்னியின் செல்வன் 13 வயசுல படிச்சங்க, 14 வயசுல நம்பினேன் வந்தியத்தேவன் வந்து கூட்டு போவான்னு. ஐயோ, அந்த கற்பனைலாம் சாதாரண கற்பனை இல்லை. மைப்பான பஞ்ச கல்யாணி குதிரையில வருவான், வெள்ள குதிரை, கடலாடிய கண்கள், பெரிய முடி, உயரம் காதுல கடுக்கன், தீ போன்ற பார்வை, முறுக்கு மீசை, அப்படிலாம் இருக்கிற வந்தியத்தேவன் என் மனசுல கற்பனை. இப்ப பார்த்தங்க படத்தை, நல்ல வேளை அவன் வரல. ஏன் தெரியுமா? அவன் என் வந்தியத்தேவன் இல்லையே, அவன் மணிரத்னம் சார் வந்தியத்தேவன். வாசிப்பில் இருக்கக்கூடிய சுதந்திரம் என்ன தெரியுமா? நம்மை அது சிறைப்படுத்தாது. அடுத்தவர்கள் சிந்தனைக்குள் நாம் பயணப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்கின்ற அற்புதமான விஷயம் புத்தகம். அந்த புத்தகத்தை வாசித்தேன் ஒரு முறை. நாம் ஏன் எட்ட வேண்டிய உயரத்தை எட்ட வேண்டிய வயதில் அல்லது எட்ட வேண்டிய சூழலில் எட்டுவதில்லை? இளைஞர்கள் நிறைய வந்திருக்கிறீர்கள் சொன்னேன். ஒருவேளை நான் சொல்லுகின்ற இந்த சொல் மூங்கிலாக இருக்கக்கூடிய உங்களுக்கு புல்லாங்குழலாவதற்கான வாய்ப்பை தரலாம். தவளை இருக்கு இல்லைங்க, தவளை, அந்த தவளைய வெந்நீர்ல போடுறாங்க. நம்ம ஆமன்னு சொல்லுவோம், அந்த கதை ஞாபகம் இருக்கா? வெந்நீர்ல போட்டு அதாவது கீழே அடுப்பை மூட்டி வச்சிருவோம், ஆமா என்ன பண்ணோம், உள்ள செத்து போயிடும். ஏன் செத்து போவோம்? இதமா இருக்கு இதமா இருக்குன்னு சொல்லி செத்து போவோம். நாம சொல்றோம்ல கதை, ஐரோப்பிய நாட்டில் இதை எப்படி சொல்றாங்க பாருங்க. அந்த தவளைய ஒரு தண்ணிக்குள்ள போட்டு நெருப்பு பத்த வச்சிடறாங்க, தவளை ஆய்வு பண்றாங்க. இது ஒரு டெசர்டேஷன், சப்மிட் பண்ணப்பட்ட டெசர்டேஷன் தியரி, ஃப்ராக் தியரின்னு படிச்சு எடுத்து போட்டு பாருங்க, ஃப்ராக் தியரி வந்துடும். என்ன தெரியுமா? அந்த சின்ன இந்த இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், அந்த அந்த தவளை என்ன செய்யுமா, கீழே பத்த வச்ச உடனே அது கோல்ட் பிளட்டட் அனிமல், சூடு வந்த உடனே தன் உடம்பில் இருந்து எனர்ஜியை வெளிப்படுத்தி அந்த சூட்டை அது சமாளிக்கும். அதுக்கு ஆர்டிபிஷியல் ஹீட்ல இருக்கும்னு தெரியாது, அது இயற்கையா ஏதோ ஒன்று சூழல் நடக்குதுன்றது. சிந்தனை என்ன என்று காசு கொடுத்து வாங்குவீர்கள்? மேக்சிமம் பெரிய காசு 5000 ரூபாய் வாங்கிருவீங்களா? 5000 ரூபாயில கிடைச்சிருமா? இந்த பொன்னியின் செல்வன் 13 வயசுல படிச்சங்க, 14 வயசுல நம்பினேன் வந்தியத்தேவன் வந்து கூட்டு போவான்னு. ஐயோ, அந்த கற்பனைலாம் சாதாரண கற்பனை இல்லை. மைப்பான பஞ்ச கல்யாணி குதிரையில வருவான், வெள்ள குதிரை, கடலாடிய கண்கள், பெரிய முடி, உயரம் காதுல கடுக்கன், தீ போன்ற பார்வை, முறுக்கு மீசை, அப்படிலாம் இருக்கிற வந்தியத்தேவன் என் மனசுல கற்பனை. இப்ப பார்த்தங்க படத்தை, நல்ல வேளை அவன் வரல. ஏன் தெரியுமா? அவன் என் வந்தியத்தேவன் இல்லையே, அவன் மணிரத்னம் சார் வந்தியத்தேவன். வாசிப்பில் இருக்கக்கூடிய சுதந்திரம் என்ன தெரியுமா? நம்மை அது சிறைப்படுத்தாது. அடுத்தவர்கள் சிந்தனைக்குள் நாம் பயணப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்கின்ற அற்புதமான விஷயம் புத்தகம். அந்த புத்தகத்தை வாசித்தேன் ஒரு முறை. நாம் ஏன் எட்ட வேண்டிய உயரத்தை எட்ட வேண்டிய வயதில் அல்லது எட்ட வேண்டிய சூழலில் எட்டுவதில்லை? இளைஞர்கள் நிறைய வந்திருக்கிறீர்கள் சொன்னேன். ஒருவேளை நான் சொல்லுகின்ற இந்த சொல் மூங்கிலாக இருக்கக்கூடிய உங்களுக்கு புல்லாங்குழலாவதற்கான வாய்ப்பை தரலாம். தவளை இருக்கு இல்லைங்க, தவளை, அந்த தவளைய வெந்நீர்ல போடுறாங்க. நம்ம ஆமன்னு சொல்லுவோம், அந்த கதை ஞாபகம் இருக்கா?
வெந்நீர்ல போட்டு அதாவது கீழே அடுப்ப மூட்டி வச்சிருவோம். ஆமா, என்ன பண்ணோம், உள்ள செத்து போயிரும். ஏன் செத்து போவோம், இதமா இருக்கு இதமா இருக்குன்னு சொல்லி செத்து போவோம். நாம சொல்றோம்ல கதை, ஐரோப்பிய நாட்டில் இதை எப்படி சொல்றாங்க பாருங்க. அந்த தவளைய ஒரு தண்ணிக்குள்ள போட்டு நெருப்பு பத்த வச்சிடறாங்க, தவளை ஆய்வு பண்றாங்க. இது ஒரு டெசர்டேஷன், சப்மிட் பண்ணப்பட்ட டெசர்டேஷன் தியரி, ஃப்ராக் தியரின்னு படிச்சு எடுத்து போட்டு பாருங்க. ஃப்ராக் தியரி வந்துடும். என்ன தெரியுமா, அந்த சின்ன இந்த இளைஞர்களுக்கு சொல்லிக்கிறேன், அந்த அந்த தவளை என்ன செய்யுமா, கீழே பத்த வச்ச உடனே அது கோல்ட் பிளட்டட் அனிமல், சூடு வந்த உடனே தன் உடம்பில் இருந்து எனர்ஜியை வெளிப்படுத்தி அந்த சூட்டை அது சமாளிக்கும். அதுக்கு ஆர்டிபிஷியல் ஹீட்ல இருக்கும்னு தெரியாது, அது இயற்கையா ஏதோ ஒன்று சூழல் நடக்குதுன்றதுனால அது அப்படியே சமாளிக்குமா. எதை தேடுகிறோமோ அது வந்து சேர்ந்து விடும் என்கின்ற கவனம் இருக்க வேண்டும் நமக்கு. அது எந்த உணர்வாக இருந்தாலும் அந்த உணர்வை நோக்கி நம்மை சரியாக செலுத்திக் கொள்ளுதல். நான் ஒரு ஒரு செய்தியை சொல்றேங்க, ரொம்ப ஆச்சரியமான ஒரு செய்தி. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சில வெற்றிகள் தாமதமாவதற்கு காரணம் அதுதான். சிறிய இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள், எனக்கு மெத்த மகிழ்ச்சி. புத்தக கண்காட்சிக்கு இளைஞர்கள் வர வேண்டும். ஏன் தெரியுமா, ஒரு நேரத்தில் நான் யோசித்து பார்த்தேன், என்னால் மறக்க முடியாத ஒரு சம்பவம் அது. இந்த மாதிரி நான் திருச்சி இல்லை, தஞ்சாவூரில் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த சைடில் வந்து எழுதி போட்டிருந்தாங்க ஒரு வேர்டிங், சாதாரணமாகவே இப்படி பேசும்போதே இப்போ ஞானாம்பிகா அப்படின்னு எழுதி போட்டிருக்காங்க, முன்னால் இருக்கிறது. வாசிக்க முடிந்தவற்றை வாசித்து கொண்டே இருப்பேன், அது என் பழக்கம். எனக்கு தமிழ் தவிர 4 மொழிகள் தெரியும். எந்த மொழியில் இந்த வாசிப்பு பயிற்சி தான் எனக்கு மொழி வளத்தை தந்தது. இந்து படி, இந்து பத்திரிக்கை படி, இந்து பத்திரிக்கை படிங்களாம் வேற ஒன்றும் இல்லை, வாசிக்க வாசிக்க மொழி அறிவு கூடும், அவ்வளோதான். நான் அப்படி வாசிக்கிறேன், பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்துட்டேன், வாசிச்சிட்டேன், நிலம் நகர்ந்துருச்சு, எனக்கு தடுமாறிட்ட ஒரு நிமிஷம். எழுதுறான் அவன், நீங்கள் எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கியதில்லை. அப்படியா, காசு கொடுத்தானே வாங்குறோம். என் ஃப்ரெண்டு சொன்னான், பர்வீன் எந்த புத்தகத்தையும் கடனாக கொடுத்துறாத, என்கிட்ட இருக்க புக்கெல்லாம் அப்படி வாங்கப்பட்டவை தான். இந்த கடனாக எடுத்துட்டு போறானுவளே ஒருபோதும் படித்து திருப்பி கொடுக்க மாட்டாங்கங்க, நம்பி கொடுக்கவே முடியாது. கொடுக்கும்போது தேனொழுக வாங்கிட்டு போவாங்க. யாரோ ஒரு ஐயா சொன்னார், ஒருத்தன் கடன் கொடுத்தான், ஒருத்தருக்கு கடன் கொடுத்து திருப்பி கேட்க வந்திருக்காரு, 10,000 ரூபா இங்க வா வா உனக்கு தரேன், ஏமாத்துவேன்னு சொன்னியாவா, வா என் கொல்லபுரத்துக்கு வான்னு சொல்லி கூட்டிட்டு போய் கொல்லபுரத்துல குழி தோண்டி மடியிலிருந்து ஒரு புளியங்கொட்டை வச்சு உள்ள மூடிட்டான். இது வளர்ந்தா முதல் அறுவடை உனக்கு தான். அவன் பார்த்தான், என்னடா இது, காசு கொடுத்துட்டு கிண்டல் பண்றானே இவனு, சிரிச்சிட்டான். அவனுக்கு அதுக்கு மேலே முடியல, சிரித்த உடனே அவன் சொன்னான், ஏன் சிரிக்க மாட்டேன், காசு திரும்பி வந்துடும்ங்கிற திமிரு, என்ன செய்வீங்க இவங்களை, நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. சிந்தனை என்ன என்று காசு கொடுத்து வாங்குவீர்கள், மேக்சிமம் பெரிய காசு 5,000 ரூபா வாங்கிடுவீங்களா, 5,000 ரூபாயில் கிடச்சிருமா. இந்த பொன்னியின் செல்வன் 13 வயசில் படித்தங்க, 14 வயசில் நம்பினேன் வந்தியத்தேவன் வந்து கூப்பிட்டு போவான்னு. ஐயோ, அந்த கற்பனைலாம் சாதாரண கற்பனை இல்லை, மைப்பான பஞ்ச கல்யாணி குதிரையில் வருவான், வெள்ளை குதிரை, கடலாடிய கண்கள், பெரிய முடி, உயரம் காதில் கடுக்கன், தீ போன்ற பார்வை, முறுக்கு மீசை, அப்படிலாம் இருக்கிற வந்தியத்தேவன் என் மனசுல கற்பனை. இப்ப பார்த்தங்க படத்தை, நல்ல வேளை அவன் வரல. ஏன் தெரியுமா, அவன் என் வந்தியத்தேவன் இல்லையே, அவன் மணிரத்னம் சார் வந்தியத்தேவன். வாசிப்பில் இருக்கக்கூடிய சுதந்திரம் என்ன தெரியுமா, நம்மை அது சிறைப்படுத்தாது. அடுத்தவர்கள் சிந்தனைக்குள் நாம் பயணப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்கின்ற அற்புதமான விஷயம் புத்தகம்.
அந்த புத்தகத்தை வாசித்தேன் ஒரு முறை. நாம் ஏன் எட்ட வேண்டிய உயரத்தை எட்ட வேண்டிய வயதில் அல்லது எட்ட வேண்டிய சூழலில் எட்டுவதில்லை? இளைஞர்கள் நிறைய வந்திருக்கிறீர்கள்னு சொன்னேன். ஒருவேளை நான் சொல்லுகின்ற இந்த சொல் மூங்கிலாக இருக்கக்கூடிய உங்களுக்கு புல்லாங்குழலாவதற்கான வாய்ப்பை தரலாம். தவளை இருக்கு இல்லைங்க, தவளை, அந்த தவளைய வெந்நீர்ல போடுறாங்க. நம்ம ஆமன்னு சொல்லுவோம், அந்த கதை ஞாபகம் இருக்கா? வெந்நீர்ல போட்டு அதாவது கீழே அடுப்பை மூட்டி வச்சிருவோம், ஆம என்ன பண்ணோம், உள்ள செத்து போயிரும். ஏன் செத்து போவோம்? இதமா இருக்கு இதமா இருக்குன்னு சொல்லி செத்து போவோம். நாம சொல்றோம்ல கதை, ஐரோப்பிய நாட்டில் இதை எப்படி சொல்றாங்க பாருங்க. அந்த தவளைய ஒரு தண்ணிக்குள்ள போட்டு நெருப்பு பத்த வச்சிடறாங்க, தவளை ஆய்வு பண்றாங்க. இது ஒரு டெசர்டேஷன், சப்மிட் பண்ணப்பட்ட டெசர்டேஷன் தியரி, ஃப்ராக் தியரின்னு படிச்சு எடுத்து போட்டு பாருங்க, ஃப்ராக் தியரி வந்துடும். என்ன தெரியுமா அந்த சின்ன, இந்த இளைஞர்களுக்கு சொல்லிக்கிறேன், அந்த அந்த தவளை என்ன செய்யுமா, கீழே பத்த வச்ச உடனே அது கோல்ட் பிளட்டட் அனிமல், சூடு வந்த உடனே தன் உடம்பில் இருந்து எனர்ஜியை வெளிப்படுத்தி அந்த சூட்டை அது சமாளிக்கும். அதுக்கு ஆர்டிபிஷியல் ஹீட்ல இருக்கும்னு தெரியாது, அது இயற்கையா ஏதோ ஒன்று சூழல் நடக்குதுன்றது.